अर्थिकल्पितकल्पोयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये। तमिळ் மாத பலன்கள் நிகழ்ச்சிக்கு ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஆணி மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபத்தில் சூரியன் ராகு புதன் வக்கரமடைந்து இருக்கிறது. மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, வக்கரகதியில் சனி மகர ராசியில், கும்பராசியில் குரு. இந்த கிரக சஞ்சாரங்கள் கிரக சூழ்நிலைகள் ஒரு ராசிக்கும் என்ன பரப்புறதுன்னு பார்க்கலாம். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ கோச்சாரம் அப்படின்னா நடக்கக்கூடிய இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வைத்து உங்கள் ஜாதகங்களில், அதாவது உங்கள் ராசிகளுக்கான உங்கள் லக்னத்துக்கான பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 70-80% உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகங்களில் அதோடய இம்பேக்ட் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கறக்காக நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணு எனக்கு அமுச்சு விடலாம். அமுச்சு விட்டேல் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிழைகள் இருக்கும், அதை கரெக்ட் பண்ணிவிட்டும் உங்களுக்கான ராசி பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக எங்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவளுக்கு அந்த பர்த் டைமில் இருக்கக்கூடிய அந்த எரரை நான் ஃப்ரீயாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் பலன்கள் பார்த்து அந்த டைம் கரெக்ட் பண்ணதையும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆணி மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி. சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு உயர் பதவிகள் கண்டிப்பாக பிராப்தம் பண்ணணும். நீங்கள் சாதாரண ஒரு வார்டில் இருந்தாலும் சரி அடுத்த லெவலுக்கு போவீங்க, எம்எல்ஏவாக இருந்தால் மினிஸ்டர் ஆவீங்க, அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கும். தொழிலில் அந்தளவுக்கு முன்னேற்றம், உங்களை விடவே முடியாதவங்க அந்தளவுக்கு வந்து வேலையை கற்று வச்சுருப்பீங்க, அவங்க வந்து உங்களை பார்க்க மாதிரி பண்ணுவீங்க. வலிமையான ஸ்தானம். இந்த விஷயத்தில் வந்து ஒரு நாலேஜ் கிடையாதுங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. எந்த ஆங்கிள், 360 டிகிரிஸில் நீங்கள் எந்த ஆங்கிள் நீங்கள் கேட்டாலும் சரி உங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்ட்ராங் நாலேஜ் பேஸ், தொழிலில் முன்னேற்றம், கௌரவம், ஒரு மெத்தனை போக்கு இருந்துன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அவருக்கு, நம்ம எந்த வேலை கொடுத்தாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களை நீங்கள் இருப்பீங்க. எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பெறும். கையில் காசு பணம் தீர்க்கமாக இருக்கும், லிக்விட் கேஷ் ஃப்ளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நிறையா பேர் உங்கள் கீழே வேலை செய்வாங்க, உங்களை பாஸாக தூக்கி மேலே வச்சுருவாங்க, உங்கள் கீழே நிறையா பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த ஒரு பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும், அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கும். இதே மாதிரி அடுத்த இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது அப்படிங்கிறது பெண்களால் ஆதாயம், ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது, மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல விஷயங்கள் நடப்பது, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்பது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள்லேயும் வீட்லேயும் கொஞ்சம் பராமரித்து சம்மந்தப்பட்ட செலவுகள் கண்டிப்பாக நடக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேவையில்லாமல் உனக்கு சில மன சஞ்சலங்கள் வரும், ஒரு சில பேருக்கு காலில் சின்ன சின்ன இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நல்ல வலிமையான ஸ்தானங்களில் நீங்கள் இருக்கீங்க, தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே இருக்கும். கடன் நோய் வழக்கு எதாக இருந்தாலும் சரி குறைய ஆரம்பிச்சிடும், மனசில் சங்கடங்கள் தீரும்,
எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான அம்சத்தை கண்டிப்பாக குரு கொடுக்கிறார். அதனால் யோகத்துக்கும் அனுகூலத்துக்கும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான காலகட்டங்களில் சிம்மராசி நண்பர்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. காஞ்சி மகா பெரியவருடைய அனுகிரகம் வழிபாடு, ராகவேந்திர சுவாமியின் அனுகிரகம் வழிபாடு, ராமானுஜருடைய அனுகிரகம் வழிபாடு, உங்கள் குருமார்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய வழிபாடு செய்வது இந்த மாதம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் வலிமையும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. எல்லா ராசி நண்பர்களுக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி விரும்பி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனுகுண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.